நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம். செய்திகள் செய்தி ஆசிரியர் ஏ கே எம் பிள்ளை, வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்து சமுத்திரத்தில் நாட்டின் பொருளாதார திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த இடமளியும் என்று ஜனாதிபதி திட்டவட்டமாக அறிவிப்பு. அரசு தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் உரம் தேயிலை தொழில்துறையினருக்கு சந்தை விலையை விட குறைவாக வழங்கப்படும். முட்டைக்கான சில்லறை விலை நிர்ணயிக்கப்படுவதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் முதல் சபுகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் தினசரி நடவடிக்கைகளை இடைநிறுத்த திட்டம். உலகின் நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும். அமெரிக்காவில் புகழ்பெற்ற மருத்துவக் கல்லூரியின் மாணவர்களுக்கு கட்டணமின்றி கல்வி. இலங்கையின் கடல் பிராந்தியத்தையும் இந்து சமுத்திர பிராந்தியத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பு இலங்கை கடற்படைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, இந்து சமுத்திரத்தில் நாட்டின் பொருளாதார திட்டங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த இடமளியோம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். 1967 இஸ்ரேல் அரபு யுத்தத்தின் போது சுயஸ் கால்வாய் மூடப்பட்டதன் காரணமாக 10 வருடங்களாக கொழும்பு துறைமுகத்தின் செயல்பாடுகள் தடைப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இந்நாட்டு துறைமுகங்களின் பெருமதியை பேணுவதற்காக சுயஸ் கால்வாய் மற்றும் செங்கடலின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். திருகோணமலை கடற்படை முகாமில் இன்று இடம்பெற்ற இலங்கை கடற்படையின் பிசேட கப்பல் படையணிக்கு ஜனாதிபதி வர்ணங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்தார். இலங்கைக்கு சொந்தமான கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி நாட்டின் கடல்சார் இலக்குகளை நனவாக்குவதற்காக அர்ப்பணிக்கும் இலங்கை கடற்படையின் சிறப்பு கப்பல் படையணிக்கு இதன்போது ஜனாதிபதி வர்ணங்களை வழங்கினார். கடற்படையின் விசேட கப்பல் படையணியின் கப்பல்களால் கடல் பரப்பில் சாகச நிகழ்வுகளும் இதன்போது இடம்பெற்றன. அதனையடுத்து முப்படைகளின் தளபதி என்ற வகையில் ஜனாதிபதி படகில் சென்று கடலில் நங்கூரமிடப்பட்டிருந்த கஜபாகு, சமுத்திர பராக்கிரமபாகு, சாகர, உதாரா, சக்தி, நந்துமித்ர, சயூரல ஆகிய போர்க்கப்பல்களை கண்காணித்தார். இதன்போது கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரயந்த பெரேரவினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நினைவுச் சின்னமும் வழங்கப்பட்டது. அதனையடுத்து கடற்படை முகாமின் பதிவேட்டில் ஜனாதிபதி குறிப்பொன்றையும் பதிவு செய்தார். கடற்படையின் சிறப்பு கப்பல் படையணிக்கு இன்று மிகவும் முக்கியமான நாள். இப்படையணிக்கு இன்று ஜனாதிபதி விருதுகள் வழங்கப்பட்டன. கடற்படையின் விசேட கப்பல் படையணி ஆரம்பிக்கப்பட்டு 30 வருஷங்கள் கடந்துவிட்டன. இந்த படை 1993 நிறுவப்பட்டது. ராணுவத்தில் 2 சிறப்பு சேவை பிரிவுகள் உள்ளதால் கடற்படையிலும் இதுபோன்ற படையணிகளை ஆரம்பிக்க தீர்மானித்திருந்தோம். கடற்படை தளபதிகள் தேசிய பாதுகாப்பு சபையில் நீண்ட காலமாக இதுகுறித்து கலந்தாலோசித்து வந்தனர். எல்டிடிஇ பயங்கரவாத அமைப்புக்கு எதிரான போரில் கடற்படையின் தந்திரோபாய முயற்சிகளில் ஒன்றாக இந்த படையணியை கூறலாம் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு சொந்தமான 2 உரத்தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் உயர்தரத்திலான தேயிலை உரம் சந்தை விலையை விட குறைவாக தேயிலை தொழில்துறையினருக்கு வழங்கப்படும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்தார். உணவு மற்றும் விவசாய அமைப்பின் 37வது ஆசிய பசிபிக் மாநாட்டுடன் இணைந்த வகையில் அக்ரிடெக் 24 அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி விஷன் என்ற கண்காட்சி நாளை ஹம்பாந்தோட்டை விவசாய தொழில்நுட்ப பூங்காவில் நடைபெறவுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். ஜனாதிபதி ஊடக நிலையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இந்த விஷயங்களை தெரிவித்தார். தற்போது நாடு முழுவதும் வெப்பமான காலநிலை நிலவுகிறது. இதனால் நீரூற்றுக்கள் இல்லாமல் போகின்றன. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரே நாளில் முழு வயல் காணிகளிலும் நெற்பயிர் செய்கையை மேற்கொள்ளுமாறு விவசாயிகளிடம் கேட்டுக் கொள்வதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். மேலும் விவசாயத்துறையில் நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கிறோம். நாற்று நடுதலுக்காக பாராசூட் முறைமையை பயன்படுத்த வேண்டும். அது குறித்த பொறுப்பு விவசாயத்துறையினரை சார்ந்திருக்கிறது. வயல் உழுவதற்காக வட்டுக்கலப்பை மற்றும் மில் போர்டு கலப்பை ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். தற்போது வெற்றிகரமாக விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் தங்கள் அறுவடை இலக்குகளை அடைந்து கொள்ள இத்தகைய முறைமைகளை பயன்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தேயிலைக்கு பயன்படுத்தப்படும் T200, T750,
U-709, U-834, T-65 உள்ளிட்ட உரங்களின் விலைகள் கடந்த காலங்களில் பெருமளவில் அதிகரித்திருந்தன. ஆனால் அந்த விலைகளை எம்மால் ஓரளவு குறைக்க முடிந்தது. தற்போது மேலும் குறைக்க எதிர்பார்க்கிறோம். எனவே அரசாங்கத்திற்கு சொந்தமான கமர்ஷியல் சிலோன் உர தொழிற்சாலைகளில் மேற்படி உர வகைகளை உற்பத்தி செய்ய எதிர்பார்த்திருக்கிறோம் என்றும் அமைச்சர் மகிந்த அமரவீர மேலும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஒரு முட்டைக்கான உற்பத்தி செலவு 30 ரூபாயாக இருந்த போதிலும் சந்தையில் உள்ளூர் முட்டை ஒன்றின் விலை 60 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக முட்டை உற்பத்தியாளர்கள் மற்றும் மோசடி வர்த்தகர்களால் பொதுமக்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்கும் வகையில் முட்டைகளுக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் ஆலோசனையை முன்வைத்துள்ளது. அமைச்சர் மகிந்த அமரவீர மற்றும் ராஜாங்க அமைச்சர் டி வி ஹேரத் தலைமையில் விவசாய அமைச்சர் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. புத்தாண்டு காலத்தை இலக்காக கொண்டு சில முட்டை உற்பத்தியாளர்கள் நாட்டில் முட்டையின் விலைகளை அதிகரிக்கும் நோக்கில் முட்டைகளை பதுக்கி வைக்கும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் சபுகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் தினசரி நடவடிக்கைகளை இடைநிறுத்தி திருத்தப் பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. சர்வதேச விதிமுறைகளுக்கு அமைவாக இந்த கட்டாய பராமரிப்பு நடவடிக்கைகள் 45 நாட்களுக்குள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இது அதிகபட்ச உற்பத்தி திறன் மற்றும் அடுத்த 3 ஆண்டுகளில் சுத்திகரிப்பு நிலையத்தின் பாதுகாப்பான மற்றும் நம்பகமான செயல்பாட்டு திறனை உறுதி செய்யும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வளர்ச்சி கண்ட பொருளாதாரத்தை ஏற்படுத்துவதற்காக முன்னோடியாக செயல்பட்ட அரசியல்வாதியாக ரொனி டி மெல் வரலாற்றில் இடம்பிடித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மிகச்சிறந்த அரசியல் தலைவராகவும் அவரை குறிப்பிட முடியும். முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவின் ஆட்சிக் காலத்தில் திறந்த பொருளாதார முறைமையை ஏற்படுத்த ரொனி டி மெல் மகத்தான பணிகளை நிறைவேற்றினார். சகல விஷயங்கள் பற்றியும் போதுமான அறிவு அவருக்கு இருந்ததாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் சுட்டிக்காட்டினார். அபிவிருத்தியை மாத்திரம் கண்டறியும் நோக்கில் செயல்பட முடியாது என்பதை உலகின் பல நாடுகள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். உலகின் நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை புரிந்து கொண்டு ஒரு நாட்டின் வளங்களை திறம்பட பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். நிலையான வளர்ச்சிக்கும் எதிர்கால சந்ததியினருக்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் முதலாவது வனவிலங்கு சுரங்கப்பாதை அமைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விஷயங்களை குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. யாழ்ப்பாணத்தில் உள்ள 3 தீவுகளில் கலப்பு முறையின் கீழ் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டது. நைனாதீவு, நெடுந்தீவு, இழுவைதீவு ஆகிய இடங்களில் இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்திய அரசாங்கம் இதற்கென 995 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கவிருக்கிறது. சூரிய சக்தியின் மூலம் 1700 கிலோவாட்ஸ் மின்சாரத்தையும் காற்று சக்தியின் மூலம் 530 கிலோவாட்ஸ் மின்சாரத்தையும் உற்பத்தி செய்ய இதன் மூலம் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனமான காலநிலை பற்றி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வடமேல், மேல், சப்ரகம் உமாகாணங்களுக்கும் மன்னார் மாவட்டத்திற்குமான வெப்பம் எச்சரிக்கை மட்டத்தை அடைந்திருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் அடிக்கடி கூடுதலாக நீர் அருந்துவது அவசியமாகும். முடியுமானவரை பகல் நேரங்களில் நிழல் தரும் இடங்களை பயன்படுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. உலகச் செய்திகள்.
அமெரிக்காவில் புகழ்பெற்ற மாண்டெஃபோஸ் அல்பர்ட் எயின்ஸ்டைன் காலேஜ் ஆஃப் மெடிசின் என்ற மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு இனி கட்டணமின்றி கல்வி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. தற்போதைய 4ஆம் ஆண்டு மாணவர்களின் கல்விக் கட்டணமும் திரும்பச் செலுத்தப்படும் என்று கல்லூரி அறிவித்துள்ளது என்று வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. கல்லூரி விழா ஒன்றில் பேசிய நிறுவனத்தின் பொருளாளர் இதனை தெரிவித்தார். இவர் இதற்காக 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நன்கொடையாக வழங்குவதாகவும் தெரிவித்தார். இந்த அறிவிப்பை கேட்டதும் மாணவர்கள் கரகோஷம் எழுப்பினார்கள். பல மாணவர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டனர். அமெரிக்க வரலாற்றில் இதுபோன்ற உயர்வான நன்கொடை இதுவரை யாரும் வழங்கவில்லை என்றும் அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. பங்களாதேஷில் 7 மாடிகள் கொண்ட கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 44 அதிகரித்துள்ளது. 70 மேற்பட்டோர் காயமுற்றனர். டாக்காவில் உள்ள இந்த கட்டடத்தின் முதல் மாடியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தீ பற்றியதாக கூறப்படுகிறது. தீயணக்கும் படையினர் தீயை மேலும் பரவாமல் தடுத்து அணைத்தார்கள். உயிரிழந்தவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் இடம்பெற்றுள்ளனர். 70 உடல் கருகிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 20 மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அபிவிருத்தி செய்திகள். இலங்கையில் பிரபலமான எலிஃபென்ட் என்ற வர்த்தக நாமத்தின் கீழ் குளிர் பானங்களை உற்பத்தி செய்து விநியோகித்து சந்தைப்படுத்தும் எலிஃபென்ட் ஹவுஸ் நிறுவனம் தனது உற்பத்திகளை இந்தியாவிலும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இதற்காக இந்தியாவில் துரிதமாக பொருட்களை விநியோகிக்கும் ரிலையன்ஸ் ரீட்டெயில் வெஞ்சர்ஸ் லிமிடெட் என்ற வலைப்பின்னலின் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் ஒன்றிணைந்து செயல்பட இருக்கிறது. இந்த கூட்டு முயற்சியினூடாக எலிஃபென்ட் ஹவுஸ் நிறுவனம் இந்தியாவில் எலிஃபன்ட் என்ற வர்த்தக நாமத்தின் கீழ் பானங்களை தயாரித்தல், சந்தைப்படுத்தல் மற்றும் விநியோகிக்கவும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தேசிய விளையாட்டு விழா இவ்வாண்டு பேர்னாட் அலிவிகார மைதானத்தில் நடத்தப்படும் என்று அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அறிவித்துள்ளார். மாத்தளை பேர்னாட் அலிவிகார மைதானத்தை அபிவிருத்தி செய்ததன் பின்னர் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அதனை திறந்து வைத்தார். இதற்காக 48 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கை வங்கி கடந்த ஆண்டு December 31 வரையிலான காலப்பகுதியில் வரிக்கு முந்தைய லாபமாக 40.3 பில்லியன் ரூபாயை பெற்றுள்ளது. பணப்புழக்கம், மூலதனம், செயல்திறன், லாபம் மற்றும் சொத்துத்தரம் உள்ளிட்ட பல்வேறு பரிமாணங்களில் வலுவான மற்றும் நிலையான செயல்திறனை இந்த காலப்பகுதியில் வங்கி வெளிப்படுத்தியிருப்பதாக இலங்கை வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. போட்டி மற்றும் சவாலான சூழலில் தொழில் ரீதியாக மற்றும் அனுபவம் வாய்ந்த ஊழியர்களை கொண்டிருப்பதன் மூலம் வங்கி தனது இலக்குகளை அடைய முடிந்ததாக மேலும் தெரிவித்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும் கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். இலங்கைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக வாய்ப்புகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை தேசிய வர்த்தக சம்மேளனம் மேற்கொண்டுள்ளது. இந்தோனேஷியாவின் தூதுவரின் பங்களிப்புடன் இது தொடர்பான செயலமர்வை வர்த்தக சம்மேளனம் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இருதரப்பு வர்த்தகத்தின் தற்போதைய நிலை, இந்தோனேஷியாவில் சாத்தியமான சந்தை வாய்ப்புகள் என்ற தலைப்பில் இந்தோனேஷிய தூதுவர் இதன்போது உரையாற்றினார். இலங்கைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். காலநிலை அறிக்கை. நாட்டில் களுத்துறை, இரத்தினபுரி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது.
நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேல் மாகாணத்திலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்து சமுத்திரத்தில் நாட்டின் பொருளாதார திட்டங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த இடமளியோம் என்று ஜனாதிபதி திட்டவட்டமாக அறிவிப்பு. அரசு தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் உரம் தேயிலை தொழில்துறையினருக்கு சந்தை விலையை விட குறைவாக வழங்கப்படும். முட்டைக்கான சில்லறை விலை நிர்ணயிக்கப்படுவதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் முதல் சபுகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் தினசரி நடவடிக்கைகளை இடைநிறுத்த திட்டம். உலகின் நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும். அமெரிக்காவில் புகழ்பெற்ற மருத்துவக் கல்லூரியின் மாணவர்களுக்கு கட்டணமின்றி கல்வி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை காலை 6 மணிக்கு இடம்பெறும்.